குறைபாடு என்ன இருக்கு? இப்போ அதிமுகவுடைய நிறைய இடத்துல வந்து வேறங்க பேசுவாங்க. அதிமுக சேர்ந்த உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு உதயகுமார் பேர் எல்லாரும் எல்லா இடத்துலையும் பணத்தை வச்சுக்கிட்டு எல்லாரையும் விலைக்கு வாங்கிடலான்னு பார்க்குறாங்க. அதெல்லாம் மீறி இன்றைக்கி உள்ளாட்சி தேர்தலில் எங்கள் வேட்பாளர்கள் மாவட்ட கவுன்சிலரில் ஒரு சில இடங்களில் வந்து சரியாக ஃபைல் பண்ணாததுனால நிராகரிக்கப்பட்டு 97% மாவட்ட கவுன்சிலர்கள், ஒன்றிய கவுன்சிலர்கள் நேற்று வரைக்கும் வந்ததில் 96% போட்டிடுறாங்க. ஒரு சில மனுக்கள் சரியாக பூர்த்தி செய்யாததுனால நிராகரிக்கப்பட்டிருக்கு. நிச்சயம் எங்களுக்கு மக்கள் மாபெரும் வெற்றியை தருவார்கள் என்ற நம்பிக்கை நிறைய இருக்குது. பல இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போட்டியின்றி வந்து வெற்றி பெற்ற பல இடங்களை அறிவிச்சிருக்காங்க. அது அது அதோடய நோக்கங்கள் என்ன? அதாவது ஊராட்சி மன்றத்தில் இப்போ இவர் உடுமலைப்பேட்டை ராதாகிருஷ்ணன் அவங்க ஊரில் அங்கே பேசி ஊரில் 9 வேட்பாளர்கள் ஊராட்சி மன்றத்தில் அது மாதிரி எங்களை சேர்ந்தவங்க நிறைய பேர் வெற்றி பெற்றிருக்காங்க. அதை இவங்க வந்து இன்னும் அறிவிக்கலை. சேடப்பட்டி தாடையம்பட்டியில் இப்போ மதுரை புறநகர் தெற்கு மாவட்டத்தில் சேடப்பட்டியிலே வந்து இது மாதிரிலாம் அன்ன பூசிட்டாக ஜெயிச்சிருக்காங்க. மாதிரி நிறைய ஊராட்சி மன்றத்தினர் எங்களுக்கும் ஜெயிச்சிருக்காங்க. அதை அவங்க இன்னும் அவங்க ப்ரெஸ்ஸுக்கு கொடுக்கல. அவ்வளோதான். நாடு முழுவதும் அமைச்சர் வெளிப்படையாகவே சொல்கிறாரு, நாங்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி விலைக்கு வாங்க போகிறோம். அதான் அற்பர்களுக்கு வாழ்வு வந்து அடுத்த ராத்திரம் கூட பிடிக்கிற மாதிரி அவர் வகிக்கிற ஒரு அமைச்சர் பதவிக்கு அழகாக இது மாதிரிலாம் பேசுகிறது. உதயகுமார் அதான் சொல்லுவேன், நான் சொன்னால் கோச்சிக்கிறாங்க. உதயகுமாருக்கெல்லாம் இப்படி ஒரு வாழ்வு இதெல்லாம் பேச தான் செய்யும். கலிகாலம் அப்படி தான் இருக்கும். செல்லூராஜ் சொன்னேன், காலில் விழுந்து ஓட்டு கேட்கறது தப்பு இல்லை, ஆனால் காலை வாராமல் இருக்குன்னு சொல்லுங்கள். நாடு முழுவதும் நடக்கக்கூடிய போராட்டங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், மத்திய அரசாங்கம் இது மதச்சார்பற்ற நாடு. இங்கே ஒரு தாயுள்ளத்தோட இஸ்லாமியர்களுக்கும் இலங்கையிலேருந்து இங்கே குடியேறி 30 வாழ்கின்ற நமது இலங்கை தமிழர்களுக்கும் அந்த குடியுரிமை சட்டத்தில் அவங்களுக்கும் அந்த அந்தஸ்தை கொடுக்கணுங்கிறது தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கோரிக்கை. தேர்தல் ஆணையத்தில் உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கில் நல்ல தீர்ப்பு வருங்கிற நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் இப்போ நாடு முழுவதும் மாணவர்கள் மற்ற அரசியல் கட்சிகள்லாம் போராட்டம் நடத்துகிறாங்க. இதை அரசாங்கம் புரிந்து கொண்டு அந்த சட்டத்தில் சரியானபடி இஸ்லாமியர்களுக்கும் இலங்கை வாழ் தமிழர்களுக்கும் அவர்களுக்கும் அந்த உரிமையை வழங்க வேண்டும். அதுதான் எங்கள் கோரிக்கை. இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சட்டத்தை அமல்படுத்துறதுக்கு அதிமுகவுடைய ஆதரவு இல்லாமல் மேலே நடந்திருக்காரு. குறிப்பு அன்புரவராஜ் வந்து இந்த இதை சைன் பண்ணுறதுக்காக மட்டும்தான் வந்து அந்த ராஜ்யசபா எம்பி அன்னைக்கு இந்த போஸ்டிங் பதவிக்கிறார். எதிர்கட்சிகள் சொல்கிறதுலேயும் உண்மை இருக்குது. அதே நேரத்தில் சிவசேனாவும் தேசியவாத காங்கிரஸும் அன்னைக்கு வெளிநடப்பு செய்யாமல் அவங்க எதிர்த்து ஓட்டு போட்டிருந்தாலும் இந்த சட்டம் நிறைவேறிக்காது. அதனால் நான் இங்கே இருக்கிற பழனிசாமி கம்பெனிக்கு எதிரானவன் என்றாலும் இவர்கள் நீங்கள் எப்படி பழனிசாமி கம்பெனிகிட்ட நீங்கள் எதிர்பார்க்க முடியும்? அவங்க எப்படியாவது கால கையை பிடிச்சி ஆட்சியில் தொடர்ந்து நினைப்பாங்க. இதே திமுக அன்னைக்கு தலைவர் ஸ்டாலின் எதுக்கு போயிட்டு வந்தார்? மகாராஷ்டிராவுக்கு பறந்து போயிட்டு வந்தார். அவர் போட தேசியவாத காங்கிரஸும் காங்கிரஸ் கூட்டணி தேசியவாத காங்கிரஸும் சிவசேனாவும் வெளிநடப்பு செய்யாமல் இருந்தது எதிர்த்து ஓட்டு போட்டிருந்தாலும் அந்த மசோதா தோல்வி அடைஞ்சிருக்கும் அப்படிங்கிறதே அவருக்கு நான் நினைவுபட்ட விரும்புகிறேன். தொடர்ந்து அமமுகவில் இருந்து பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து தாய் கழகத்தில் இணையிறோம் சொல்லிட்டு நிறையா கழகங்களை வந்து விழாக்கள் நடத்தி வந்து அதாவது எங்கள் கட்சியிலே இல்லாதவங்களை அன்றைக்கி கூட ஒரு செய்தி குறிப்பு வந்துருந்துச்சு. எங்கள் கட்சியிலே பொறுப்பில் இல்லாதவங்கள பொறுப்பில் இருக்கிறதா போட்டு அவங்க சேர்க்கிறதா அது முதலமைச்சர்கிட்ட சேர்க்கிறதாலாம் செய்தி குறிப்பு வருது. இது அவங்க இப்போ அவங்க தான் சொல்கிறாங்களே அமமுக ஒரு கட்சியே கிடையாது, அது ஒரு லெட்டர் பேடு கட்சி, தினகரன் தனிப்பறங்கிறாங்களா? அப்புறம் தமிழ்நாடு முழுவதும் வந்து ஆளுகளை சேர்க்குறோன்னு ஒரு அது ஒரு செய்தி குறிப்பு வந்துகிட்டு இருக்கு. இது ஒரு கட்சியா பதிவு பட்டுட்டான்னு கேட்குறாரு ஒரு இத்தனை ஆண்டு அரசியல்வாதிக்கிறாரு. ஒரு பதிவு பெறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. நாங்கள் 2022 தேர்தல் ஆணையத்தில் மனு தாக்கல் செஞ்சுருந்தோம். அதை அவங்க பரிசீலனை செய்து ஹியரிங்லாம் போட்டு அதில் போய் இவங்க எவ்வளோ எதிர்ப்புலாம் காமிச்சாங்க. நாங்கள்லாம் ஒன்றும் இல்லாதவங்களாச்சு, எதுக்கு எங்களை கண்டு பயப்படுறாங்க? இவங்க எதிர்ப்புனால தான் ஒரு மாதம் லேட்டானுச்சு. 25 எங்களுக்கு பதிவு பெற்ற கட்சி ஆகிட்டு அடுத்த தேர்தலில் நாங்கள் மாபெரும் வெற்றி பெற்று மாபெரும் கட்சியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஜனநாயக முறைப்படி இது வந்து
அதிமுகவை அம்மாவுடைய கட்சியை மீட்டெடுக்குவதற்காக உருவாக்கப்பட்ட ஜனநாயக ஆயுதம் தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். ஜனநாயக போரில் நாங்கள் வெற்றி பெற்று மக்கள் ஆதரவோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீட்டெடுப்போம் அடிமைகளிடமிருந்து. சுப்பிரமணிய சாமி வந்து சின்னம்மா மேல வந்து அதிகமாக நம்பிக்கை வச்சிருக்காரு, அவருக்கு அப்படி ஒரு விஷயங்கள் இருக்கும்போது எப்படி பார்க்குறீங்க? சுப்பிரமணிய சாமி எங்களுடைய நின்ற நாள் நண்பர், அவர் எங்கள் மேலே ஆதரவாக அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறாரு.